ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு டிசம்பர்லேருந்து 13th December வரைக்கும் ஒரு நாளைக்கு 4 ஷிஃப்ட் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டோட டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸோட டைமிங்னா 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அவங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். சப்போஸ் நீங்கள் செகண்ட் ஷிஃப்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 11:45 to 12:45 வரைக்கும் உங்களோட எக்ஸாம் இருக்கும். தேர்ட் ஷிஃப்ட்டுக்கு வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:30 to 3:30 வரைக்கும். ஃபோர்த்து ஷிஃப்ட்டுக்கு வந்து 5:30 to 6:30 வரைக்கும் எக்ஸாம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 4 ஷிஃப்ட்டு நடக்க போகுது. ஓகேவா? ஸோ ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி 1st December ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா, ஈஸி டு மாடரேட் லெவலாக தான் இருந்திருக்கு எக்ஸாம் வந்து. ஓகேவா? ஸோ குவான்ஸ்லாம் ரொம்ப கேல்குலேஷன் பேஸ்டாலாம் கேட்கல, டேரெக்டாக தான் கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும், எஸ்எஸ்சி சிஜிஎல்ல 4 செக்ஷன் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு. ஓகேவா? ஸோ டோட்டல் கொஷின்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 questions, 200 marks, டைமிங் வந்து 1 hour. ஓகேவா? 60 minutes. ஓகே? ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே சிலபஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, வேறு எந்த கொஷினுமே வித்தியாசமாக கேட்கவே இல்லை. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஜிகே செக்ஷன் தான் கொஞ்சம் ஈஸி டு மாடரேட் லெவலாக இருந்திருக்கு. மற்ற 3 செக்ஷனுமே ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கு. இங்கிலீஷு, ரீசனிங், மேக்ஸு மூணுமே ஈஸியாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 75% ஈஸியாக இருந்திருக்கு, 25% வந்து மாடரேட் லெவலில் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம குவான் செக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா, குவான் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சொல்லையே 5 marks வாங்கிடலாம். டிஐ வந்து ஒரு 5 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க டிஐல இருந்து. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி எஸ்டர்டேவே நான் சொன்னேன், எப்படி வந்து எக்ஸாம் வந்து க்வெஸ்சன் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இதிலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த குவான்ஸில் ஒரு 5 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க இல்லையா டிஐல. ஸோ அதெல்லாம் ஒரு 2 minutes, 2.5 minutes அந்த 5 க்வெஸ்சனையுமே அட்டன் பண்ணிடலாம். 5 க்வெஸ்சன் அட்டன் பண்ணால் 10 marks, ஏன்னா ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் இங்கே 2-2 marks. அது மாதிரி அரித்மெட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இதாக கேட்கல. ஸோ ஓரளவுக்கு கொஷினை ரீட் பண்ணிவிட்டு டக்குன்னு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு, பெரிய கால்குலேஷன்லாம் வரவே இல்லை. ஓகேவா? ஸோ அது மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜும் ஈஸியாக தான் இருந்திருக்கு. ரீடிங் காம்ப்ரிகென்ஷன் எல்லாமே ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்டோரி பேஸ்டு அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரீசனிங் செக்ஷனும் ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் மாடரேட்டாகவும் ஈஸி டு மாடரேட்டாக இருந்திருக்கு. மற்ற 3 செக்ஷனுமே ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஓவரால் அட்டெம்ப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 23 questions நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஒரு 20-23 questions வரைக்கும் அட்டெம்ப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டாப்பராக இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு 23+ questions வந்து அட்டெம்ப் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னா, நீங்கள் உங்களோட ரேஞ்ச் வந்து ஒரு 18-20 இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு ஆவரேஜ் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட அட்டெம்ப்ட் வந்து ஒரு 18-20 இருந்திருக்கும். ஸோ இந்த செக்ஷன் வந்து ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் பொறுத்த வரைக்கும், நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படித்து, ஸ்ட்ராட்டஜிக்கே, ஹிஸ்ட்ரி இதிலலாம் ஓரளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சுட்டு போயிருந்தாலே, ஒரு 13-15 questions வரைக்கும் அட்டன் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டாக உள்ள ஆர்டிக்கிளு அது எல்லாம் படிச்சுட்டு போயிருந்தாலே, ஒரு 10 questions கிட்ட அக்யூரேட்டாக அட்டன் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த செக்ஷன் ஈஸி டு மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. இதில் வந்து 17-20 questions வரைக்கும் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இதுவும் ஈஸியாக தான் இருந்திருக்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்ப பேசிக் இங்கிலீஷ் தான் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இங்கிலீஷில் வந்து நீங்கள் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னா 20 questions வரைக்கும் அட்டன் பண்ணலாம். ஓரளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 15+ questions வந்து வித் அக்யூரஸியோடு அட்டன் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? அது மாதிரி குவான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கால்குலேட்டிவ் பேஸ்டாக தான் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 17 ஒரு 5 questions நீங்கள் டிஏயே ஒரு 2.5 நிமிஷத்தில் முடிச்சிருக்கலாம். அது போக சிம்பிளிஃபிகேஷன் இருந்திருக்கும். ஸோ அப்படி எல்லாம் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, குவான்ஸில் நியர்லி நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட உங்களால் ஒரு 17-15 questions அட்டன் பண்ண முடியும். டாப்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் 18+20 questions கிட்ட அட்டன் பண்ணியிருக்கலாம். ஸோ இது ஏன்னா இந்த செக்ஷனும் ஈஸி டு மாடரேட் லெவலாக தான் இருந்திருக்கு. ஈஸி க்வெஸ்சன் ஒரு 75% இருந்திருக்கும், மாடரேட் க்வெஸ்சன் வந்து ஒரு 25% இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட குட் அட்டம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 70-80 இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் அட்டெம்ப் பண்ணியிருந்தாலே இது வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். ஓகேவா? ஓகேவா? ஸோ ஓவராலாக எக்ஸாம் வந்து ஈஸி டு மாடரேட்டாக இருந்திருக்கு.
ஸோ இப்போது ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ குவான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆவரேஜிலேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2-3 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் கேட்கல. டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. சிஏ அண்ட் எஸ்ஐயில் 2-3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து நான் வந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 3 கொஷின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. மென்சுரேஷனில் 2 கொஷின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. ட்ரிக்னாமெட்ரியில் 1 கொஷின், பர்சன்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 1 கொஷின், அல்ஜிப்ரால் 1 வந்துருக்கு, டிஐ வந்து 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ யூனிட் டிஜிட் வச்சு பண்ணுற சமில் 1 கொஷின், அதுக்கப்புறம் ஜாமெட்ரியில் 3 கொஷின், மிக்சர் அலிகேஷன் அண்ட் மிக்சரில் 1 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனும் ஈஸி டு மாடரேட் லெவலாக தான் இருந்திருக்கு. ஸோ இதில் எரர் கரெக்ஷன் வந்து 2 கொஷின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? இடியம்ஸ் வந்து 2-3 கொஷின் கேட்டிருக்காங்க. சினானிம்ஸ் வந்து 1-2 கொஷின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. ஆன்டனிம்ஸ் வந்து 2 கொஷின், ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸில் 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பேங்கிங் இங்கிலீஷை கம்பேர் பண்ணும்போது இந்த எஸ்எஸ்சியில் கேட்ட இந்த சிஜிஎல் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஸோ டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் 2 கொஷின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. க்ளோஸ் டெஸ்ட் வந்து 5 கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த க்ளோஸ் டெஸ்ட்டை அந்த பேராகிராஃபை கரெக்டாக ரீட் பண்ணி ஓரளவுக்கு இந்த 5 கொஷினையுமே பிளேஸ் பண்ணியிருக்கலாம், இந்த 5 ஆப்ஷனையுமே. ஓகேவா? ஸோ அப்படி பிளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 5 நீங்கள் நல்லா இங்கிலீஷ் பண்ணுவீங்க. ஏன்னா இது வந்து 10th லெவலில் தான் இந்த இங்கிலீஷ் வந்து இருந்திருக்கு. ஸோ நல்லா இங்கிலீஷ் பண்ணிடுவீங்கன்னா ஸோ 10 marks இந்த இடத்துல நீங்கள் வாங்கிடலாம் இங்கிலீஷில். சப்போஸ் ஓரளவுக்கு தான் நீங்கள் வந்து இங்கிலீஷ் போடுவீங்கனாலுமே அங்கே வந்து சிம்பிள் இங்கிலீஷ் தான் இருந்திருக்கு. ஸோ ஒரு 3 marks கிட்ட நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்கலாம், 3 questions கிட்ட நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்கலாம் க்ளோஸ் டெஸ்ட்டில். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அனாலஜியில் 1 கொஷின் கிட்ட கேட்டிருக்காங்க. சிலாஜிசம் வந்து 3 கொஷின், நம்பர் சீரீஸ் வந்து 1 நம்பர் சீரீஸ், அதுவும் மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ் தான் கேட்டிருக்காங்க. ராங் நம்பர் சீரீஸ்லாம் கேட்கல. ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கில் 1 கொஷின், கோடிங் அண்ட் டிகோடிங் 1, அதுக்கப்புறம் வந்து டிக்ஷனரி ஆர்டர், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதுலேருந்து 1 கொஷின், கேலண்டர் 1 கொஷின் கேட்டிருக்காங்க, பிளட் ரிலேஷன் 3, வெண்டைகிராம் 1 கொஷின், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் 4. ஸோ இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் லாஸ்ட்டாக எடுத்து சால்வ் பண்ணணும். இதுக்கு அடுத்து போகக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் லாஸ்ட்டாக எடுத்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஈஸியானது எல்லாத்தையுமே ரீசனிங்கில் முடிச்சிருவீங்க. முடிச்சுட்டு ஃபைனலாக இதை சால்வ் பண்ணிங்கன்னா நியர்லி நீங்கள் ரீசனிங்கில் ஒரு 20-22 கொஷின்ஸ் வரைக்கும் போட்டு விடலாம், 25. ஓகேவா? ஃபிகர் கவுண்டிங் வந்து 1 கொஷின் கேட்டிருக்காங்க. மிரர் இமேஜ் வந்து 1 கொஷின். ஓகேவா? ஸோ ஜென்ரல் நாலேஜ் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற 3 செக்ஷனை விட இது கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. மாடரேட் சொல்ல முடியாது, ஈஸி டு மாடரேட். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் வந்து 3 கொஷின் கேட்டிருக்காங்க, பாலிட்டியில் 2 கொஷின். ஸோ என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க அப்படிங்கிறத நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். ஜியாகிரஃபியில் 2 கொஷின், எக்கனாமிக்ஸில் வந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க, ஸ்டாட்டிக் ஜிகே வந்து 2 கொஷின், பயாலஜியில் 3, கெமிஸ்ட்ரியில் 4. ஸோ பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா மரபியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஜெனிட்டிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபாதர் ஆஃப் ஜெனிட்டிக்ஸ். ஃபிசிக்ஸில் 1 கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் பார்ட்டு. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இப்போது நம்ம வந்து எந்த ஒரு எக்ஸாம் போனாலுமே ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷனில் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஒரு 50% பார்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருக்குது. 50-75% கூட கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஜென்ரல் ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஆத்தர் ஆஃப் பிளேயிங் இட் இன் மை வே, ஸோ ரொம்ப ரொம்ப ஃபேமஸான புக்கு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய எக்ஸாம்பிள் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த புக்கை வந்து எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர். கேபிட்டல் ஆஃப் நார்வே கேட்டிருக்காங்க, ஓஸ்லோ. லார்ஜஸ்ட் கண்டினென்ட், மிகப்பெரிய கண்டம் எது? ஆசிய கண்டம். ஓகேவா? ஸோ டான்ஸ்லேருந்து 1 கொஷின் கேட்டிருக்காங்க. மீனாட்சி அம்மன் டெம்பிள் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க, மதுரை தமிழ்நாடு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பானிபட் போர் கேட்டிருக்காங்க, பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து 1526. பாபரோட கடைசி போர் வந்து எதுன்னு எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க, 1529. ஹூ பிளேடு ஷெனா இன் ரெட் ஃபோர்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லா கான். எப்போன்னா 1947ல. ஓகேவா? ஆர்டிக்கல் 32 பற்றி 1 கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரம் விச் கண்ட்ரி இந்தியா பாட் ஷீ டாக்ஸ், ஸோ 42nd கான்ஸ்டியூஷன் ரிலேட்டட். ஸோ இந்த ஜென்ரல் அவேர்னஸ் வந்து நான் தனியாகவே ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இன்டர்நேஷ்னல் யோகா டே 2022 தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரம்ம சமாஜத்தை ரிலேட் பண்ணி 1 கொஷின் கேட்டிருக்காங்க. பார்லிமெண்ட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. லைமோட கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஏர்ஃபோர்ஸ் ஏர்லைன் இது ரிலேட்டடாக ஒரு கொஷின், டீகம்போசிஷன் ஆஃப் கோல், அதுக்கப்புறம் ரஞ்சி ட்ரோஃபியில் வின்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க, பிளானிங் கமிஷன்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, பிரசிடென்ட் வந்து எந்த ட்ரைபல் சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஜெனெட்டிக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். நம்ம ரயில்வேல இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் டிலையும் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, குரூப் டிலையும் கேட்டிருந்தாங்க, என்டிபிசிலையும் கேட்டிருந்தாங்க. ஃபாதர் ஆஃப் ஜெனெட்டிக்ஸ் வந்து யார், மரபியலின் தந்தை மெண்டல், ஜார்ஜ் மெண்டல். நிப்போன் பரியோஜனா வந்து இந்த நிப்போன் பரியோஜனா பற்றி கேட்டிருக்காங்க, G20 சமிட் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க, Article 108 பற்றி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் எல்லாமே நான் ப்ரீஃபாக உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எக்ஸாம் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட் லெவலாக தான் இருந்திருக்கு. அடுத்தடுத்து போகிற ஷிஃப்ட்லையும் பார்த்திங்கன்னா இதே லெவலில் தான் எக்ஸாம் வந்து இருக்கும், ஈஸி டு மாடரேட் லெவலாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தால் கூட நார்மலைசேஷன் நடக்கும், ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு December 13 தான் எக்ஸாம் அப்படின்னா டெய்லி December 1 என்னென்ன எக்ஸாம் என்னென்ன ஷிஃப்ட்லாம் நடக்குதோ ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஓரளவுக்கு ரீகால் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிளானிங் கமிஷன் பற்றி எக்ஸாமில் வேறு கொஷின் கேட்டிருக்கலாம். ஸோ பிளானிங் கமிஷன்ங்கிற டாப்பிக்கை ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கணும், ஓகேவா? ஸோ இன்டர்நேஷ்னல் யோகா டேயோட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு மேபி இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்து எப்போ அப்படின்னு கூட கேட்கலாம், ஓகேவா? ஸோ அது மாதிரி கான்ஸ்டியூஷன் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷன்லாம் என்ன இருக்கோ ஸோ கான்ஸ்டியூஷன் எல்லாத்தையுமே நீங்கள் படித்து வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே க்ளூ. அடுத்தடுத்த ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு ப்ரீவியஸ் ஷிஃப்ட் வந்து ஒரு க்ளூவாக இருக்கும், ஏன்னா அதே கொஷின் வராது ஆனால் அது ரிலேட்டடாக கொஷின் வரலாம், அப்படி தானே? ஸோ பேட்டில் ஆஃப் பானிபட், அப்போ இந்த பானிபட் போகிறவங்க பற்றி நீங்கள் வந்து அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க படிச்சுட்டு போகலாம், ஓகேவா? டான்ஸ்லேருந்து ஒரு கொஷின் வருதுன்னா டான்ஸ் டாபிக் ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டேட்லையும் என்னென்ன டான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத படிச்சிட்டிங்கன்னா அதில் ஒரு கொஷின் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டை வந்து அலட்சியமாக எடுக்காதீங்க, ஏன்னா ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டில் உள்ள பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகும் எக்ஸாமில், ஓகேவா? ஸோ பிரம்ம சமாஜத்தை பற்றி இதில் கேட்டிருக்காங்கன்னா அடுத்ததில் ஆரிய சமாஜத்தை பற்றி கேட்பாங்க, ஓகேவா? ஸோ அது மாதிரி கெமிக்கல் நேம் பற்றி லைன் கேட்குறாங்க அப்படின்னா கெமிக்கல் நேம் ஆஃப் இன்னொரு ஆப்பிள் அந்த மாதிரி கேட்பாங்க, ஓகேவா? ஸோ ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. சில நேரம் கெமிக்கல் நெல்லிக்காவோட அறிவியல் பேர் என்ன அந்த மாதிரி கூட கேட்பாங்க, ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஷிஃப்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் கேட்ட கொஸ்டினை நீங்கள் அப்படியே படிக்கலைனாலும் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு போனீங்கனாலே போதும். ஸோ மேக்ஸ் ஓரளவுக்கு அந்த ஷிஃப்டில் உள்ள கொஸ்டின் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கனாலுமே அங்கே போய் எக்ஸாம் வந்து நல்லா பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ டெய்லி போடக்கூடிய அனாலிசிஸ் வீடியோ வந்து பாருங்கள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா SSC CHSL வந்து December 6 இன்னைக்கு வந்து 1st தேதியா, இன்னும் 5 நாள் கழிச்சு December 6 CHSSLோட நோட்டிஃபிகேஷன் வந்து வரும், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ CGL எழுதிட்டு இருக்கீங்கன்னா இந்த CHSL வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. CGL விட இதில் கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க இல்லை அடுத்து எழுத போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு December 1 ஷிஃப்ட்டு 1, 2, 3, 4 கேட்ட ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் குட் அட்டம்ப்ட் வந்து ஒரு 70-80. ஸோ 70+ நீங்கள் போட்டிருந்தாலே இது வந்து நல்ல அட்டம்ப்ட் தான். 69-68 போட்டிருந்தாலுமே நல்ல அட்டம்ப்ட் தான். உங்களோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 100% அக்யூரஸியில் போட்டிருக்கணும், அவ்வளோதான். ஒரு 70 questions கிட்டே நீங்கள் வந்து அக்யூரஸியில் போட்டிருந்தீங்க அப்படின்னா Tier 2 வந்து ரெடி ஆகுங்க, ஓகேவா? ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.